friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் பாலக் பூரி. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாமா? கோதுமை மாவு 1 கிலோ, பாலக்கீரை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க 1/2 கட்டு, பச்சை மிளகாய் 3, இஞ்சி 1 துண்டு, உப்பு தேவையான அளவு, சீரகம் கொஞ்சம். இப்போ இந்த கீரையை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 3 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, இதை போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதை நம்ம நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்போ இந்த கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, இது கூட சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். எடுத்து வச்ச சீரகம் போட்டுக்கிறோம். அப்புறம் நம்ம அரைச்ச இந்த கீரை விழுதை இதில் கலக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதில் அரைச்ச விழுதை ஊற்றிருக்கேன். இதை நம்ம வந்து பிசைகிறோம். இதில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானது. தேவைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிக்சி ஜாரில் கழுவுன தண்ணி கொஞ்சம் இருக்குதுங்க, இதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பிசைஞ்சிக்கோங்க மாவை. இப்போ பாருங்கள், இதில் தண்ணி கொஞ்சம் பத்தலை. நான் தண்ணி சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சிக்கிறேன். பாருங்க, இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அடுப்பில் வானலியை வைங்க, அப்போ ஆன் பண்ணிக்கணும். இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ மாவு எடுத்து சின்ன சின்ன பால்ஸை உருண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க, பூரிக்கு செய்கிற அளவுக்கு. இப்போ இது மாதிரி கொஞ்சம் பால்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ வந்து சப்பாத்தி பூரி செய்கிற மாதிரி தேய்க்க போகிறோம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மொத்தமாக இல்லாமல் தின்னாக செஞ்சுக்கோங்க. இதை பூரி நல்லா பொங்கும். இது கூட தொட்டுக்க வந்து நம்ம சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி, சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கையில் இருக்கிற பூரியை வந்து நான் போட போகிறேன். நல்லா பொங்கி வந்துடுங்க. திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி விடுங்க லைட்டாக. இப்போ இந்த பூரி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு பூரி போட்டு காமிக்கிறேன். லைட்டாக அப்படியே அமைச்சி விடுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் பூரி நல்லா பொங்குங்க. அதே மாதிரி தின்னாவும் நம்ம தேய்ச்சிக்கணும். மொத்தமாக தேய்ச்சிங்கன்னா பூரி பொங்காது.
பொரி ஆயிடுச்சுங்க. கலர் மாறிடுச்சு பாருங்க, லைட்டா ப்ரௌனிஷ் கலர்ல வந்திருக்கு. வந்த உடனே பொரி எடுத்துருங்க. இதோ நம்ம பாலக் பூரி ரெடி. இது இந்த பூரிக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க.